கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்னா பவுல் கொருதி சபைக்கு எழுதிய இரண்டாம் நிருபம் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது ரெண்டு கொர்த்தியர் எட்டு பதினேழு செகண்ட் கொர்த்தியன்ஸ் எயிட் செவன்டீன் நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததுமல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாயிருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வர புறப்பட்டான் அதாவது முதல் கடிதம் எடுத்து போனதுக்கப்புறம் தீத்து அங்கே போய் சபையில் எல்லாம் சரி பண்ணிட்டு அங்கே இருக்கிற மக்கள் இப்படி எருசலேமுக்கு ஒரு தர்மகாரியம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி அவர்கள் அந்த வேலையை ஆரம்பித்ததற்கு பின்பாக இங்கே திரும்ப வந்து நாயக பவுல்கிட்ட சொல்லிட்டாரு எப்படி கொரிந்து சபை சீர்திருத்தப்பட்டு விட்டது எப்படி இந்த ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கை மாற்றியவர்களாய் கிறிஸ்துவுக்கு என்று வாழுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல தகவலை கொண்டு வந்து நாயக பவுல்கிட்ட சொன்ன உடனே பவுல் வந்து ரொம்ப க புலங்காகிதம் அடைஞ்சு என்ன ஒரு ஆனந்தம் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி மறுபடியும் இந்த கடிதத்தை எழுதி தீத்துவோடு அனுப்புகிறார் இப்ப மறுபடியும் இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு தீத்து போகிறார் இப்ப போகும்போது என்ன சொல்லி அனுப்புகிறாரு தீத்து வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டோம் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினீங்க அந்த காரியத்தை நீங்களே முடிச்சு வச்சிருங்கன்னு சொல்லி சொன்னோம் நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவர் ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல அதாவது என்ன நான் தொடங்கின காரியத்தை நான் முடிக்கணுங்கிற ஒரு உண்மை உள்ளவராய் இருந்ததை நம்ம பார்க்குறோம் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அதை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை அவரே அதிக ஜாக்கிரதையாய் அதாவது குறிந்து சபை உள்ள மக்கள் வந்து எந்த ஒரு பலவீனமான காரியத்துக்கும் போயிடக்கூடாது எந்த ஒரு காரியத்திலையும் விழுந்து விடக்கூடாது என்பதனால அதிக ஜாக்கிரதையாக என்ன பண்ணுறாரு அவரே தன்னுடைய சுய விருப்பத்தின்படி மறுபடியும் குறைந்து வைக்க போகிறார் இப்போ பவுலோ இல்லை கூட உடனிருந்த ஊழியக்காரர்களோ அவரை கட்டாயப்படுத்தி அனுப்பல அவரே என்ன சொல்றாரு நான் போறேன் நான் போய் அந்த மக்களை சந்திக்கிறேன் நான் அவர்களோட இருக்கிறேன் என்று சொல்லி அவரே விருப்பப்பட்டு அங்க போகக்கூடிய ஒரு காரியம் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க எந்த அளவிற்கு தீத்துவுக்கு அப்போசுனாக பவுலோட இருதயத்தில் இருந்தது போல அதே அளவு மனோ வாஞ்சையும் கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய மக்களை குறித்தும் ஒரு தாக்கம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா அவர் வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்காக வாழுகிறார் என்பதை எப்படி பார்க்குறோம் அவர் மறுபடியும் அங்கேருந்து எபேசு பட்டணத்திலிருந்து கொரிந்து சபைக்கு போய் இந்த தர்ம காரியத்திற்கான காணிக்கைகளை வாங்கி கொண்டு விண்டு திரும்பி வரக்கூடிய ஒரு காரியத்துக்காக போகிறார் இது தன் சுய விருப்பத்தின்படி போகிறார் பவுல் கூட இருக்கிறத காட்டிலும் நான் போய் இந்த காரியங்களை செய்து கொறிஞ்சி சபைக்கும் எருசிலேமில் உள்ள சபைக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன் இது கர்த்தருடைய சித்தம் இதை நிறைவேற்றத்தான் நான் போகிறேன்னு சொல்லி அவரே சுய விருப்பத்தோடு கிளம்பி போனார் என்பதை நம்ம இங்கே அப்போஸ் நான் பவுல் கொறிஞ்சி சபைக்கு கடிதம் எழுதுகிறார் சரி நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது இன்றைக்கு ஊழிய கார காரியமாக உங்கள்கிட்ட யாராவது எதாவது சொன்னால் நீங்கள் அதை சந்தோஷமாக செய்கிறீங்களா இல்லை மன வருத்தத்தோடு செய்கிறீங்களா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கு சபையில் வந்து நிறைய காரியங்கள் இருக்குது நான் வந்து தேவனுக்கு செய்கிற காரியங்கள் இருக்குது சபைக்கு செய்கிற காரியங்கள் இருக்குது நான் சபையில் செய்கிற காரியங்களே சொல்கிறேன் சபையில் வந்து டீ போடலாம் சேர் போடலாம் கூட்டலாம் இல்லை நீங்கள் வந்து டாய்லெட் கழுவலாம் இல்லை கார் பார்க்கு பார்க்கலாம் இல்லை சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பார்க்கலாம் இல்லை யூத்துக்கு பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து டீ காஃபி போடுறது இல்லை சாப்பாடு சர்வ் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு வேலை பண்ணலாம் இது போக முன்னாடி எல்லோரும் பார்க்குற மாதிரி வேலையாகிய நீங்கள் வந்து ஆராதனை நடத்துறது பிரசங்கம் பண்ணுற வேலையும் செய்யலாம் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நமக்கு எதுக்கு வந்து எல்லோரும் வந்து த ரெடியாக நின்று போட்டி போட்டு கொண்டு வர்றாங்க முன்னாடி நின்று ஆராதனை நடத்த இல்லை முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ண தான் ஆனால் பின்னாடி இருக்கிற வேலையில் செய்கிறதுக்கு எவ்வளோ பேர் சண்டை போட்டு போட்டி போட்டு வர்றாங்க நீங்கள் பாருங்கள் ஒரு நிமிஷம் ஐயோ நான் இந்த இந்த வாரம் நான் தான் கூட்டுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சபையில் நீங்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டதை கேட்டிருக்கீங்களா நான் தான் சபையை கூட்டுவேன்னு சொன்னேன் இவர் என்னையே விடமாட்டேன்னு சொல்லி அவரே கூட்டுறாருன்னு சொல்லி சண்டை போட பார்த்துருக்கீங்களா இல்லை சபையில் வந்து நான் தான் வந்து எப்போவுமே டாய்லெட் கழுவேன் இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து டாய்லெட் கழுவுறேங்கிறாரு நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு கேட்டிருக்கீங்களா இல்லையே மாறாக என்ன வருது எனக்கு மைக்கு கொடுக்கல என்னை பேரை சொல்லலை இல்லை எனக்கு வந்து இது வைக்கலை இல்லை ஏன் மைக்குக்கு சத்தம் வைக்கலை இல்லை என்னைய முன்னாடி பா இது பண்ணலை இல்லை பாஸ்டர் என் பேரை சொல்லலை தானே வருது ஏன் ஏன் நம்ம இருந்து கற்றுக்கொள்ளக்கூடாது ஏன்னா நம்ம மன விருப்பம் என்னவா இருக்கிறது கர்த்தருக்கென்று செய்யணும்னு சொல்லி செய்கிறீங்களா இல்லை மனுஷரை பிரியப்படுத்த செய்கிறீங்களா அப்போ உங்கள் மன விருப்பம் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதாக இருக்கிறதா பல பிதாவே இந்த அருமையான நல்ல நாளிலும் எங்களோடு பேசியதற்காய் நின்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆமா ஆண்டவரே இது உங்களுடைய மன விருப்பத்தின் மன விருப்பத்தை அறிந்து கொண்டு தாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாரும் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி உம்முடைய நாமத்திற்கென்று காரியம் செய்கிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இறக்கவும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம் குட் நைட்